ராஜபக்சே நிலைமை இப்போ என்ன? நீ தமிழனை கொண்ண இன்னைக்கு ஒரு நிலைமை என்ன? உன் வீட்டை தோண்டி இத்தனை பேர் வர்றாங்களே, நீ எப்படி அன்னைக்கு முள்ளி வாய்க்கால நீ கொன்னையோ தமிழர்களை? திமுகவுலையோ அதிமுகவுலையோ ஆரம்ப காலத்தில் பயணித்தவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இந்த கட்சியில் இருக்கிறாங்க, போனவங்க போயிருக்கிறாங்க, இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் மதிமுக தொடங்கும் பொழுது வைகோவிற்காக வந்தவர்களை இன்னைக்கு ஒரு சிலர் கூட அந்த கட்சியில் வந்து இன்னைக்கு அவர் கூட இல்லை. நாங்கள் ஒரு காலத்தில் அவரை கேடயமாக இருந்தோம். நிச்சயம்தான் அவருக்கு திறமைகள் உண்டு, நல்ல ஆற்றல் மிக்கவர், சிறையில் வாடியவர், நீண்ட நாள் சிறையில் இருந்தவர். பட்டு என்ன செய்ய, என்ன சொல்ல, அந்த சன் டிவியில் வந்து சுரேஷ் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், என்னை கொல்றான் கொல்றாங்கிறது அந்த நள்ளிரவு கைது இருக்கு இல்லையா, காட்டாங்க, உலகமே கண்ணீர் விடுத்து இல்லையா, அந்த சீடியை வந்து என்னிடம் வந்து என் கையில் இருக்குது, எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லும்போதே கண்ணில் மிளகா தூவிட்டு அறிவாளித்து பின் கேட் இருக்கு, பெரிய கேட்டு, அது மேலே ஏறி குதிச்சு 2 மணிக்கு 3 மணி 4 மணி இருக்கும் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு வீட்லையும் கண்ணீர் வடித்தார். 98ல் வந்து வைகோ போனாலும் சரி, கேஎஸ் ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்றத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தமான குரலை வந்துக்கிட்டு மத்தியில் வந்து பதிவு செஞ்சுருக்கலாம். கே.எஸ். ராதாகிருஷ்ணன் தடுக்கிறதுனால வந்து வைகோவுக்கு வந்து இல்லை இல்லை, அவன் அன்னைக்கு வந்து எனக்குன்னு தான் அது ஒதுக்கப்பட்டது, திடீர்னு நான் நிற்க மாட்டேன், அவர் நின்னான் 2 நாயுடு நிற்க முடியாதுனாரு. மறுமலை சித்திராவோட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு வாரிசு அரசியலை வந்துட்டு நீ கலைஞர் முன்னெடுக்கிறாருங்கிற பல்வேறு காரணங்களை சொல்லி வந்து வைகோ வெளியில் வந்து அந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அதில் நீங்களும் ஒரு தொடக்க புள்ளியாக இருந்திருக்கீங்க. மதிமுக இன்றைக்கி அதே ஒரு ஸ்டாண்ட், எந்த விஷயத்துக்காக மதிமுக வெளில வந்தாங்களோ அதே ஒரு ஸ்டாண்டை இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி துரை வையாபுரி வைகோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கட்சியினுடைய தலைமையில் வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னு சொல்லி கட்சிக்குள்ளேயும் ஒரு விரிசல் இருக்குது. மதிமுகவினுடைய நோக்கம் அதுக்காக வந்து உயிர் நீத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மதிமுக வந்திருக்கு. வைகோவினுடைய செயல்பாடுகள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வந்துட்டு நிறைய முறையில் வந்து விமர்சிக்கப்படுது. வைகோவினுடைய பாதை சரிதானா? இன்றைக்கி திமுகவுடைய வைகோ போய் இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொந்த கட்சிக்காரங்களே இன்றைக்கி கொள்ள கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துக்கிட்டு அந்த கட்சி ஆளாயிருக்குது. திமுகவுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுது. மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்து உச்சபட்சத்தில் இருக்குது மதிமுகவுக்கு. தொடக்கப்புள்ளியிலிருந்து மதிமுகவிற்கும் வைகோவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. பிரபாகரனிடம் அறிமுகம் செய்து வைத்தவர்கள் நீங்கள் தான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எப்படி பார்க்குறீங்க? அதை செய்ய வேண்டியது செய்யாமல் செய்யக்கூடாது அவர் செஞ்சார், அதை நான் குற்றமாக பார்க்கலாம். எது செய்யணுமோ கமிஷன் டு ஒமிஷன்பாங்க ஆங்கிலத்தில், அதுதான் அவருக்கான இது. அவர் பொறுப்பான நல்ல ஒரு ஆளுமையான ஆட்களை ஏன் அவரை வந்து பாதுகாக்கலை? நான் அவரை குற்றம் சொல்லலை, நான் சொல்கிறேன், பொள்ளாச்சி கிருஷ்ணன் ஒருத்தர் 10 வருஷம் எம்பி ஆக்கினார், கொடுங்க 2 முறை தொடர்ந்து. ஆமாம், அப்படி 10 வருஷம் எம்பி வந்து சாதாரண பதவியாங்க ஆக்கினார், குறை சொல்லலை. அதெல்லாம் அவர் சிந்தித்து பார்க்கணும், அதுக்கு மேலே அதை பற்றி பேசினா நல்லா இருக்கார், நாகரே இருக்கார். நாங்கள் என்ன சொல்ல முடியும்? கண்ணீர் விட்டு வளர்த்தோம் சர்வேசா அன்னு பாரதியார் பாட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும். ஆரம்ப கட்டத்தில் வளர்த்தோம், அதுக்காக பணிகளை ஆற்றினோம். எனக்கெல்லாம் இப்போ ஐநா சபையில் வேலை கிடைச்சது, போக முடியலை. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த வழக்கறிஞர் தொழில் நல்லா இருந்தது, கொஞ்சம் பண்ணியிருந்தால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருப்பேன். எல்லா வகையிலும் பல எங்களுக்கான பின் அடைவுகள் அதனால் ஏற்பட்டது. இப்போது அதை பற்றி பேசி என்ன செய்ய, ஒரு ஜெனரேஷனே முடிஞ்சது. அப்படியான நிலையில் எதை செய்கின்றோமோ அதில் கொஞ்சம் மாறுபடலாம். ஒரேடியாக அதில் வந்து கொஞ்சம் கவனமாக போகிற பாதை தெளிவாக போக வேண்டும். அதில் செய்ய வேண்டிய செய்யாமல் செய்யக்கூடாததை செய்தால் இப்படித்தான் தப்பும். என்ன செய்ய முடியும்? நாங்கள் ஒரு காலத்தில் அவரை கேடயமாக இருந்தோம். நிச்சயம்தான் அவருக்கு திறமைகள் உண்டு, நல்ல ஆற்றல் மிக்கவர், சிறையில் வாடியவர், நீண்ட நாள் சிறையில் இருந்தவர். பட்டு என்ன செய்ய, என்ன சொல்ல, 98ல் வந்து வைகோ போனாலும் சரி, கே.எஸ். ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்றத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தமான குரலை வந்துக்கிட்டு மத்தியில் வந்து பதிவு செஞ்சுருக்கலாம். கே.எஸ். ராதாகிருஷ்ணன் தடுக்கிறதுனால வந்து வைகோவுக்கு வந்து இல்லை இல்லை, அவன் அன்னைக்கு வந்து எனக்குன்னு தான் அது ஒதுக்கப்பட்டது, திடீர்னு நான் நிற்க மாட்டேன், அவர் நின்னான் 2 நாயுடு நிற்க முடியாதுனாரு. சரி, மதுராந்த ஆறுமுகம் அன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, எல்லோரும் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி அதுக்கு சாட்சி சொல்லணும்னா ஒரே ஒருத்தர் இருக்கார், கண்ணப்பன் இருக்காரு, செஞ்சி ராமச்சந்திரன் இருக்காரு, இருக்காங்க. பட்டு மனசாட்சி, ஒவ்வொரு மனசாட்சி தெரியும். தடுக்கப்பட்டேன், ஆனால் ஜாதிக்காரன் தடுக்கப்பட்டேன், ஆனால் அதே ஜாதியில் ரெண்டு ஜாதியில் நான் கொடுத்த 5 சீட்டில் 2 ஜாதிக்காரங்க 2 பேர் நின்னாங்க.
எனக்கு மட்டும் அது பார்னா என்ன நியாயம்? நான் கட்சிக்கு உழைக்கலையா? வழக்கறிஞர் தொல்லை பிடிச்சிட்டு உங்களுக்காக இருந்தேன், உங்களுக்கு பிரபாகரன் இருந்துச்சு. அதே மாதிரி ரெண்டாவது நீங்கள் வந்து மாநிலங்களவைக்கு போகும்போது அன்றைக்கி நான் திமுகவில் இல்லை, அண்ணன் நெடுமாறனுடைய ஆதரவெல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தந்தேன். ஆனால் நீங்கள் அது மாதிரி எனக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரவில்லை, அது வருத்தங்கள் உண்டு. அதை பேசி என்ன பயன்? இன்றைக்கி திமுகவிலையோ அதிமுகவிலையோ ஆரம்ப காலத்தில் பயணித்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி இந்த கட்சியில் இருக்கிறாங்க, போனவங்க போயிருக்கிறாங்க, இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் மதிமுக தொடங்கும் பொழுது வைகோவிற்காக வந்தவர்களை இன்றைக்கி ஒரு சிலர் கூட அந்த கட்சியில் வந்து இன்றைக்கி அவர் கூட இல்லை. இன்றைக்கி அந்த இயக்கத்திற்கு அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட ஏறத்தாலும் 30 ஆண்டுகளை தொட்டுட்டாலுமே நெருக்கத்தில் வந்துட்டாலுமே வந்துட்டு யாருமே இல்லை. என்ன சொல்ல, அதான் சொல்லிட்டேன், கமிஷன் இஸ் ஓன் கமிஷன் அண்ட் ஒமிஷன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது பேசுனா நல்லா இருக்காது, நாகரீகம் நிச்சயமாக. ஆனால் 2001 வைகோ கூட்டணி விட்டு வெளியே போனோன்னா திமுகவில் சேர்ந்தேன். அன்றைக்கி யாருமே வரமாட்டாங்கன்னாங்க. நான் தான் கைதி நேரத்தில் கூடியே இருந்து மனித உரிமை கமிஷனுக்கு போய் அண்ணாநார் ரமேஷுடைய இதெல்லாம் அன்னைக்கு ஒரு கொடூரமான நிலைமையில இருந்தது. மனித உரிமை கமிஷனுக்கு போய் போராடியவன் நான். இன்றைக்கு வடசென்னை மாவட்ட செயலாளர் இந்த பலராமன் இன்னும் இல்லை, இறந்துட்டார். அவரும் நான் தான் ரமேஷ் வீட்டுக்கு போய் போராடியெல்லாம் உண்டு. எவ்வளோ விஷயங்கள் அன்றைக்கி பண்ணோம், இன்றைக்கி பலருக்கு தெரியாதது. நாங்கள் இன்றைக்கி அந்நியங்களாக இருக்கலாம். அந்த 2001 தலைவர் நள்ளிரவில் கைதி நேரத்தில் ஒன்றே மனித உரிமை கமிஷனுக்கு போய் அவள் கூட என் கூட ராஜாவும் இன்றைக்கி ஆர் ஆசா இருக்கார் இல்லையா, இவரும் ஆல்ரெடி நாமும் வந்தாங்க. நான் தான் போய் உட்கார்ந்து உடனே மறுநாளே 50,000 பேர் ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கு முதலமைச்சருக்கின்ற நம்ம தளபதி அவர்கள் மதுரை சீல இருந்தாங்க. அந்த மனித உரிமை கமிஷன் போட்ட உத்தரவுனால தான் உடனே 2-3 நாள் எல்லோரும் விடுதலை செஞ்சாங்க. அப்புறம் கலைஞரை வந்து தலைவரை வந்து டெய்லி வந்து அங்கே போய் மத்திய சீலில் சந்திச்சுட்டு வருவேன், பேப்பரை கொடுத்துட்டு செஞ்சுட்டு வருவேன். அப்போது அழகிரிக்கு அவருக்கு பிடிக்காத நிலையெல்லாம் இருந்தது. அப்போது சந்திக்க சூழ்நிலாம் ஒரு நாள் மாலை பொழுது சந்தித்தாங்க. இதெல்லாம் கடந்த கால திமுகவில் நான் வந்து கட்சியில் மதிமுகவில் வந்து சேர்ந்த உடனே இவ்வளோ பணியை செய்யும்போது தலைவர் என்ன மாதிரி நல்லா தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணங்கள், அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் அதுபோக ஜெயலலிதா வழக்கறிஞர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை மாத்திரை கடிப்பிட்டிருந்தேன். அதே மாதிரி அந்த சன் டிவியில் வந்து சுரேஷ் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், என்னை கொல்றான் கொல்றாங்கிறது அந்த நள்ளிரவு கைது இருக்கு இல்லையா, காட்டாங்க உலகமே கண்ணீர் வடித்த இல்லையா, அந்த சீடியை வந்து என்னிடம் வந்து என் கையில் இருக்குது எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லும்போது யார் முத்துக்கருப்பன் கண்ணில் மிளகா தூவிட்டு ஆலியூர் ரோட்டில் வந்து வேற ஒரு இசபல் ஹாஸ்பிட்டலுக்கு காம்பவுண்ட் வாழை தாண்டி உள்ளே ஓடி போய் நைட்டு இரவு 1 மணி 1.5 மணி 2 மணி இருக்கும் அங்கே ஓடி, அதே மாதிரி லஸ்ஸர் சூடு போய் அந்த லஸ்ஸர் சூடு வந்து நேராக ஆழ்வார்பேட்டை ஜங்ஷனுக்கு இப்படி நேராக வராமல் அந்த நாகேஸ்வரராவ் பார்க் உள்ளே போய் நைட்டு இரவு நடக்கிற இரவு காரெல்லாம் என் கார் எங்கேயோ தூரமாக இருக்குது, இரவு போய் போய் ஏறி அந்த அதுக்கப்புறம் எல்டாம்ஸ் ரோடு வந்து எல்டாம்ஸ் ரோடு உள்ளே போய் அறிவாலயத்து பின் கேட் இருக்குது, பெரிய கேட்டு அது மேலே ஏறி குதித்து போய் அந்த சீடியை கொடுத்தேன். கொல்றாங்க கூட 2 மணிக்கு 3 மணி 4 மணி இருக்கும் கொடுத்துட்டேன். 5 மணிக்கு சன் டிவியில் ஏறலை போகுது கலைஞர் கலைஞர் கைதியனுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் கண்ணீர் வடித்தார்கள், ஒவ்வொரு வீட்லையும் கண்ணீர் வடித்தார்கள். இந்திரா காந்தி துப்பாக்கி சூழல் சுட்டு கொண்டாங்க பாருங்க, அப்போ பல வீட்டில் சாப்பிடல, சாப்பாடே உலையே எரியல, இங்கே எரியல, ஈழத்தில் இலங்கையில எரியல. நான் பார்த்த சம்பவங்கள் எப்படி இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார்களோ அந்த நேரத்தில் இந்தியா முழுவதானாலேதான் இலங்கையில் உள்ள தமிழர்கள வீட்டில் சமையல் பண்ணல, கண்ணீரும் கம்பளையுமாக இருந்தது. அது மாதிரி கலைஞர் அன்னைக்கு அந்த சீடியை போய் அன்னைக்கு நான் கொடுக்கலைன்னா அன்னைக்கு காட்டியிருக்க முடியாது. இவ்வளவு பண்ணி எப்படி படமாக்கப்பட்டது? வீடியோ எடுத்தோம், ஒரு மாதிரி பட்டோம் எடுத்து பட்டோம். அதுதான் நான், அதனால தான் நான் இருக்கேன். எவ்வளவு அவமானங்களும் என்னை அங்கீகரிக்க மறுக்கப்பட்டாலும், என்னை உசாதீனப்படுத்தினாலும், ஆங்கிலம் சொல்ல என்னை இக்னோர் பண்ணாலும், அதனால் தான் இருக்கின்றேன். நான் கடந்து வந்த பாதைகள், நான் பார்த்த தலைவர்கள், எனக்கு கொடுத்த வழிபாடுகள் இல்லை, நான் இருக்கேன். போதும், இந்த அரசியல் நிறைவாக இருக்கிறது எனக்கு. அதனால் நான் பழிவாங்கப்படவில்லை. என்னை ஒதுக்க யாரும் என்னை ஒதுக்கினாங்களோ நன்றியில், நான் எல்லாருக்கும் உழைச்சிட்டு தான் கேட்டிருக்கேன். உழைக்காமல் நான் யார்கிட்ட எதுவும் கேட்கல. என்னையும் நீங்கள் இக்னோர் பண்ணால் அதோடைய பாவம் வரப்போகுது, தன்மினை தன் சுடும்.
ராஜபக்சே நிலைமை இப்போ என்ன, நீ தமிழனை கொண்ண இன்றைக்கி ஒரு நிலைமை என்ன, உன் வீட்டை தோண்டி இத்தனை பேர் வர்றாங்களே இல்லை, நீ எப்படி அன்னைக்கு முள்ளி வாய்க்கால நீ கொன்னையோ தமிழர்களை, இப்போ உன் வீட்டை நோக்கி வரான் இல்லையா, ஓ சிங்களனே வரான், தமிழன் இல்லை சிங்கள மொழியை கோஷம் போட்டுறேன். நான் சொல்கிறேன், நான் இந்த தடவை இப்போ பிரபாகரன் அவர்களை வைத்து செய்யப்படக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள அரசியல், இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் வந்துட்டு பிரபாகரனோடு நாங்கள் பயணித்தோம், பிரபாகரனோடு நாங்கள் இருந்தோம், அவரை AK-74 இருக்குது, நாங்கள் ஆமக்கறி சாப்பிட்டோம், பிரபாகரன் அவர்கள் போர் பயிற்சி கொடுக்கும் பொழுதே நான் உடன் இருந்து அவர் எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. பிரபாகரன் பிரபாகரன் அவர்களை சந்திப்பது என்பதே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப, அவரோடு பழகியவர்கள் K.S.Radhakrishnan இருக்கார், பழநெடுமாறன் இருக்கார், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற ஒரு தலைவர் மறைந்ததுக்கு பின்னால் அவரை வச்சு இங்கே செய்யப்படக்கூடிய ஒரு அரசியல், அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய நிதி, ஒரு அரசியலினுடைய போக்கு அப்படியே மாற்றி வேற மாதிரி வந்து கொண்டு போகிறது, இது மாதிரி செயலை வந்துட்டு இப்போ சீமான் போன்றவர் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க, இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் நெடுமாறனும் நானும் மௌனமாக இருக்கின்றோம்.